రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్చిత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థ ఇతరాణి ధృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశీయ పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రగుపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిగినా సద్వాంత తిగ్మాంసిజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சரணாகதி பண்ணி முடிச்சவன் எம்பெருமானிடம் தன்னுடைய ஆத்மாவையும் ஆத்மாவுடைய ரட்சண பொறுப்பையும் அந்த பொறுப்பினுடைய பலனையும் ஒப்படைத்தவன். அதற்கப்புறம் அவன் அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்று அகம்பாவம் பிடித்து இருக்க முடியாது, ஏனென்றால் நான் என்னும் ஆத்மாவை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டான். நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் என்று கவலைப்பட்டு இருக்க முடியாது, ஏனென்றால் தன்னை காப்பாற்றும் பொறுப்பையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டான். எனக்கு என்ன பலனோ இதனால என்ன லாபமோ என்று எதிர்பார்க்க முடியாது, ஏனென்றால் பலனையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டான். இதெல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைச்சபடினாலே இவன் செய்ய வேண்டியது இவனுக்காக இவன் செய்ய வேண்டியது அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அதே சமயம் இவன் எல்லாம் செய்து முடித்தவன், ஏன்னா பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். அதாவது நாம் கஷ்டப்பட்டு காரியம் செய்தாலும் பலன் கொடுப்பது பகவான் தானே. இப்ப இவனுக்கு பகவானே பலன் கொடுக்க போறான். பகவான் தன் பொறுப்பை இவனை ஏற்றுண்டுபடுகிறாரே, அதனால இவன் கிருதகிருத்தியனாக இருக்கான், எல்லாம் செஞ்சு முடிச்சவனாக இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் பகவானை சேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கான், தான் பகவானுடைய சொத்து என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான். இல்ல அப்படின்னா தான் சுதந்திரன் நினைச்சிருந்தான்னா அப்ப இவன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணதுல ஏதோ பிசகு இருக்குன்னு அர்த்தமாயிடும். சரியா புரிஞ்சுக்கல இவன் அர்த்தமாயிடும். அதனால அதை சேர்த்த மாதிரி இவன் நடந்துக்கணும் என்பதை சொல்லும் போது சுனிஷ்டா பிஜானம் அப்படின்னு சொன்னார், தன் நிலைமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்படி சொல்லும் போது உத்தர கிருத்தியம் மேலே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சாஸ்திரிய நியமனம் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இவன் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னார். புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் இவன் உயர்ந்த புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்தையும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பாகவத கைங்கரியத்தையும் செஞ்சுட்டு இவன் காலத்தை கழிக்கிறான். இங்கே இருக்கிற காலம் இவன் உபாயமாக செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, ஏன்னா பகவான் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சு, அவர் பார்த்துவார். ஆனா ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவானுக்கு தாசனா இருக்கிறவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னார். அப்படி கைங்கரியம் பண்ணும்போது இஷ்டப்படி கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னா ஒன்னு இஷ்டப்படி இல்ல, அவர் இஷ்டப்படி பண்ணணும், ஏன்னா அவருக்கு தானே கைங்கரியம். அப்ப பகவானுடைய இஷ்டப்படி பண்ணணும். பகவானுடைய இஷ்டம் என்ன கேட்டா சாஸ்திரத்துல இருக்கு. பகவானுக்கு எது திருவுள்ளம் அப்படின்னா எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அப்படின்னா சாஸ்திர நியமங்களுக்கு கட்டுப்பட்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது அது உண்மையான கைங்கரியமாக இருக்க முடியும். நம்ம இஷ்டப்படி பண்ணாலும் அது அபசாரமாக ஆக முடியும். அப்படிங்கறதுனால இவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சொன்னார். அதுல சுவாமி தேசிகன் வந்து கடைசியில ஒரு விஷயம் சொல்லும் போது ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். ஆஜ்ஞானுஜ்ஞா விபாகேன த்விதா சாஸ்திரிய பத்ததி நிகிரஹானுதயா பராதத்தையே அப்படின்னு பெருமாளுக்கு செய்யற கைங்கரியமே ரெண்டா இருக்கு, ஆஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னும் அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னும். ஆஜ்ஞானா கட்டளைன்னு அர்த்தம், அதாவது செஞ்சே ஆக வேண்டும், செய்யாம இருக்கக்கூடாது, செய்யாம இருந்தால் பாபம் வரும், அப்படி இருக்கக்கூடிய கைங்கரியம் ஆஜ்ஞா கைங்கரியம் பேர். நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம், சந்தியாவதனம் பண்றதோ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதோ இதெல்லாம் கட்டாயம் பண்ணி ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த காரியத்தை எந்த கைங்கரியத்தை பண்ணாட்டால் தோஷம் வருமோ அது ஆஜ்ஞா கைங்கரியம், அது கட்டாயம் பண்ணி ஆகணும். அனுஜா கைங்கரியம் அப்படின்னா வேணும்னா பண்ணலாம் இல்லாட்டா இல்ல, பண்ணா அந்த ரசம் உனக்கு,
இது இருக்கக்கூடியது அருஜா கைங்கரியம் அப்படின்னு பெயர். இது கோயில்கள்ல போய் எம்பெருமாளுக்கு நாம் சத்திரம் சாமரம் குடை போடுதல், சாமரம் வீசுதல், தீவட்டி பிடித்தல், விளக்கேற்றுதல், தரை துடைத்தல், கோலம் போடுதல், கோஷ்டியிலே கலந்து கொள்ளல் முதலான கைங்கரியங்கள்லாம் பண்றோம். இதெல்லாம் அனுஜா கைங்கரியங்கள். இதெல்லாம் பண்ணால் நமக்கு அனுபவம், பகவத் அனுபவம், பகவத் கைங்கரிய ரசம். பண்ணலைன்னா அந்த கைங்கரிய ரசம் இல்லை அப்படிங்கறத தவிர வேற ஒண்ணும் கிடையாது, பாபம் கிடையாது. அதனால ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் ரெண்டுல ஆஜ்ஞா கைங்கரியம் விசேஷம், அது கட்டாயம் பண்ணி ஆகணும். அனுஜா கைங்கரியம் அனுபவத்துக்காக பண்ண வேண்டும் அப்படிங்கறது கடைசியில அவர் எடுத்து சொல்ற. அனுஜா மாத்திர சித்தேடு கைங்கரியேடு விசக்ஷணை அகிருத்தௌ தத்தலாலாபா தத்து தோஷ இது இரிதம் அப்படின்னு. இப்படியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் போது சாஸ்திரியமான கைங்கரியம் இதெல்லாம் சாஸ்திரம் சாஸ்திரிய சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே ஆஜா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் பண்ணணும் தவிர இஷ்டம் போல ஆஜானுஜா கைங்கரியங்கள் பண்ண முடியாது அப்படின்னார். அதனால அப்படி இஷ்டம் போல பண்ணா அது விரோதி ஆகும், அதாவது விரோதி நிவர்த்தியை சொல்றது. மற்ற இன காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லும் போது இது விவக்சிதம். வேற எனக்குன்னு ஏதாவது ஆசை இருந்தா மாற்றிடும், நான் எனக்குன்னு பண்ணக்கூடாது, உனக்கே நாம் ஆட்சியும், உனக்கு தான் நாங்க கைங்கரியம் பண்ணணும், எனக்குன்னு இருந்தா மாற்றிடும். உனக்குதான் உனக்கு கைங்கரியம் பண்றோம்னு அர்த்தம் இல்ல, அது மட்டும் அர்த்தம் இல்ல, உனக்குனா உன் பொருட்டுன்னு அர்த்தம். உன் பொருட்டு நாங்கள் கைங்கரியம் பண்றோம், எங்களுக்கு ஒரு பலனுக்காக இல்ல, உன்னுடைய பலனுக்காக கைங்கரியம் பண்றோம், பகவத் பிரீதிக்காக கைங்கரியம் பண்றோம், அப்படி இருக்கணும். அது இல்லாமல் எங்களுக்கு எங்க பலன் ஏதாவது எதிர்பார்த்தோம்னா அது மற்ற இன காமங்கள், அதை மாற்றி அருள் வேணும் என்பதாக நாச்சியார் பிரார்த்தித்தார். அதனால திருமந்திரத்திலே இந்த அர்த்தம் இருக்கிறது. நமஹா அப்படின்னு சொல்லும்போது ந மகா எனக்கு இல்லை, என் பொருட்டு இந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த அர்த்தம் இருக்கிறதுன்னு அதெல்லாம் சொன்னார். ஆனால் இதுக்கு மேல உடனே ஒரு கேள்வி வரும், அதாவது சரணாகதி பண்ணவன் அபராதங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, சாஸ்திரத்தை விட்டு மீறக்கூடாது, சாஸ்திரப்படியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அப்படியே கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே என்ன கேள்வி வரும் கேட்டா, சாஸ்திரத்தை மீறினால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி வரும். சாஸ்திரத்தை மீறக்கூடாது வாஸ்தவம், அது மீறி நடந்துட்டான் ஒருத்தன், மீறி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போது இந்த கேள்வி வரத்தான் வரும். ஏன்னு கேட்டா சாஸ்திரத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தா கூட எத்தனை பேர் மீறாம இருக்கா, எத்தனை பேர் மீறாம இருக்கா? இது சாஸ்திரத்தை மீறி நடக்கிற காரியம் நிறைய இருக்குதானே இருக்கு லோகத்துல. இப்பவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரணாகதி பண்ணிட்டு அபராதம் பண்ணாதவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு கேட்கும்படி இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாமே அப்படி இருக்கா, அகஸ்டின் அபராஜ்யத்திங்கிறது சத்தியமாக முடியாத ஒரு காலத்துல போயிருக்கோம். அப்போ இந்த கேள்விக்கு நமக்கு பதில் வரணும், அப்பதான் அது பூர்த்தி ஆகும். அபராதங்கள்லாம் வந்துருத்து சுவாமி, அப்ப என்ன பண்றது என்ன? இல்ல சரணாகிதி பண்ணவனுக்கு அபராதமே வராது, ஏன்னா பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சவன், பகவானுக்கு தாசனாக இருக்கிறவன், அவன் எப்படி தப்பு பண்ணுவான் அப்படின்னா, அட பண்ணிட்டானே என்ன பண்றது, ஏன் பண்ணிட்டானா, பிரகிருதினாலே பண்ணிட்டான், சரீரத்தினாலே பண்ணிட்டான். ஸ்வச்சஸ்வாது சதா வதாத் சுபகம் தெய்வாதயம் தேஹபிருத் மாலின்ய பிரசமாய மாதவதயா மந்தாகினிம் விந்ததி யத்யப்யேவமசாவசார விஷய ஸ்ரோதஃ ப்ரசூதைஃ புனஃ பங்கைரேவ கலங்கயன் நிஜதனும் ப்ராஜ்ஞைர்ன சம்ஸ்லிஷ்யதே. உடம்புல அழுக்கா இருக்குன்னா அந்த அழுக்கெல்லாம் தீரணும் அப்படிங்கறதுக்காக பக்கத்துல அழகான கங்கா நதியில போய் ஸ்நானம் பண்ணானா ஒருத்தன். கங்கா நதி சுத்தமாக இருக்கு, ஆச்சரியமாக வெள்ளம் ஓடுறது, அதுல உடம்ப நினைச்சாலே அதுவே அழுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுமா, அப்படி இருக்கக்கூடியது. அந்த கங்கா நதியில ஸ்நானம் பண்ணி வெளியில வந்தவன் அங்கே வந்து பக்கத்துல ஒரு சேரு ஒண்ணு இருக்கச்சு, அந்த சேரை எடுத்து தங்கிட்ட பூசிண்டானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கங்கா நதினா என்ன கேட்டா, எம்பெருமானுடைய தயைதான் கங்கா நதி. ஸ்வச்ச சுவாது சதா வதாத சுபகம், சுவச்சமா இருக்கு, சுவாதுவாக இருக்கு, கங்கா நதி போலவே இருக்கக்கூடியது. கங்கா நதி நம்மளுடைய அழுக்கை எல்லாம் போக்குறது, எம்பெருமானுடைய தயைங்கிறது நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்குறது. கங்கா நதி சுவச்சமாக தூய்மையாக இருக்கு, எம்பெருமானுடைய தயையும் ரொம்ப ரொம்ப தூய்மையாக தோஷங்கள் அற்றதாக இருக்கு. இப்படிலாம் பார்த்தா மாதவதையா மந்தாக்கினி இந்தி, மாதவதையா அப்படிங்கறதா மந்தாக்கினி கங்கா நதி. அந்த கங்கா நதியில ஸ்நானம் பண்றவன் மாதிரிதான் நாமளும் பகவானுடைய தயா அப்படிங்கிற கங்கா நதியில ஸ்நானம் பண்ணிருக்கோம், அதாவது நம்மையே சாமிச்சிருக்கோம், அதாவது சரணாகதி பண்ணிருக்கோம். தயை கிட்டதானே சரணாகதி பண்றது, எம்பெருமானுடைய தயை நம்புறது தானே சரணாகதி.
ஆனா கங்கா நதியில குடிச்சா மாதிரி எம்பெருமான் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம். எத்யப்யேவம் அப்படி இருந்தா கூட கங்கா நதியில குளிச்சுட்டு வந்த எரும மாடு எடுத்துக்கோங்க, கங்கா நதியில எரும மாட்டை குளிப்பாட்டினா வச்சுக்கோங்க, உடனே அங்கிருந்து நேர எரும மாடு குளிச்ச உடனே மேல கரைக்கு வந்த உடனே என்ன பண்ணும் கேட்டா, அங்க எங்கேயாவது அழுக்கு இருந்தா அழுக்கல படுத்துக்கும், இல்ல சாக்கடை இருந்தா உடனே ஓடி போய் சாக்கடைக்குள் வந்துக்கும். கங்கா நதியில சுத்தமான நதியில் நல்லா எருமையை குளிப்பாட்டி விட்டால் அது கரைக்கு வந்து அந்த பக்கம் தெருவோரமா எங்கேயாவது சாக்கடையில இருந்தா சாக்கடையிலதான் போய் விடும். அது அதே மாதிரிதான் நாம் விடும். இவன் எம்பெருமானுடைய மாதவ தயா அப்படிங்கிற கங்கா நதியில போய் சரணாகதி பண்ணிட்டு வந்தவன் பக்கத்துல விஷய ஸ்ரோதம் அப்படின்னு சாக்கடை ஓடி இருக்கான். லோகத்துல எத்தனையோ சம்சார விஷயங்கள் இருக்கு இல்லையோ, அந்த சம்சார விஷயங்கள் அப்படியே நதி மாதிரி போயிட்டு இருக்கு சாக்கடை நதி. இதுல அல்ப பலன்களுக்காக இவன் எத்தனையோ விஷயங்கள் நிறைய அல்ப பலன் அனுபவிக்கிறதுக்காக கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் இப்படி கண்டத பாட்டையும் கண்ட கூத்தையும் கண்ட வேடிக்கையும் கண்ட விளையாட்டுகளையும் கண்ட அரசியல்களையும் கண்ட நிகழ்ச்சிகளையும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்திரியங்கள்லாம் துடிக்கிறது. அந்த விஷயங்களும் நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. அசாரமான விஷயங்கள் சாக்கடை நதி போற மாதிரி அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த எருமாடா இருக்கிறவன கங்கையில குளிப்பாட்டினா கடைசி அந்த எருமாடு சாக்கடையில் விடற மாதிரி இவன் சரணாகதி பண்ணவன் எம்பெருமானுடைய மாதவ தயையிலே குளிச்சவன் அப்படி எழுந்து வந்த உடனே நேர முதல் காரியமா நேர போய் அந்த சாக்கடையில போய் விடா, அந்த அல்ப விஷயங்கள் அப்படிங்கிற சாக்கடையில போய் இவன் விழுந்துடுறான். விழுந்து அதை போய் அனுபவிச்சுட்டு இருக்கானே. நான் கங்கா நதியில குளிச்சவன் அப்படின்னு அதை லட்சியம் பண்ணாம போக வேண்டாமோ? எத்யப்யேவம் அசாவசார விஷய ஸ்ரோத பிரசூதை புனக கங்கை இரேவ கலங்கயன் நிஜதனும் பங்க சேர் போய் உடம்பு பூசிக்கிறான். அழுக்க போய் உள்ளுக்குள்ளவே முட்டிட்டு இருக்கான். பிராஜ்யர் ந சம்ஸ்பிருஷ்யதே, இவன் எங்க போகணும் அப்படின்னா மகான்கள் கிட்ட போய் அவளோட கலந்துருக்கணும். கங்கா நதியில குளிச்சவன் நேர ஆத்துக்கு போய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்க மாதிரி இவன் நேர மகான்கள் கிட்ட போய் அவளோட கலந்து பகவத் விஷயத்தை அவளோட பேசி அவ சொல்றத கேட்டு அனுபவிச்சென்று ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியவன். ஆனா ஒண்ணும் இல்லாம அல்ப சார விஷயங்களான சாக்கடையில போய் விழுந்து அந்த விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இவன் இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசியன் சரிச ஸ்லோகம். அப்படி இருக்கான்னு இருக்கிறத சொல்றாரு, அவர் நடக்கிறத சொன்னார், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பின்னாடி சொல்ல போறார். இதுதான் லோகத்துல இருக்கு. சரணாகதி பண்ணவனும் அல்ப விஷயத்துல போய் ஈடுபட்டு அர்த்தத்துக்காக பைசாவுக்காக காமத்துக்காக கண்ணால கண்டதையும் பார்க்கணும் காதால கண்டதையும் கேட்கணும்னு இவன் இருக்கான்ல. யத்யப்யேவம் அசௌ அசார விஷய ஸ்ரோத பிரசூதை புனஹ பங்கைரேவ கலங்கயன் நிஜதனும் பிராஜ்ஞைர் ந சம்ஸ்லிஷ்யதே. யோ பீர்க்கே அப்படின்னு சுவாமி தேசிகன் இதை நினைச்சு பார்த்தார். ஆக இப்படி சரணாகதி பண்ணவன் தன் ஸ்வரூபத்துக்கு ஏற்க நடக்காமல் இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிப்பானே என்று நினைத்தார். அதுக்காக அடுத்த அதிகாரம் ஒன்று ரகசியத்திரைசாரத்திலே சாதிக்கிறார். அது அபராத பரிகாராதிகாரம் அப்படின்னு பெயர். அபராதத்துக்கு பரிகாரம், அபராதம்னா என்ன அப்படின்னா சாஸ்திரத்தை மீறி நடத்தல் தான் அபராதம். சாஸ்திரத்துல எது சொல்லி இருக்கு அப்படிங்கிறோ அதை சொல்லி அது எது வந்து செய்யணும்னு சொல்லிருக்கோ அதை செய்யணும், ஆனா நம்ம செய்ய மாட்டோம். சாஸ்திரத்துல எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கோ அது செய்யக்கூடாது, ஆனா நாம அதை செய்வோம். இதுதான் அபராதம். அனாதிகால பிரவருத்தானந்த அகிருத்தியகரண கிருத்தியா அகரண பகவதபச்சார பகவதபச்சாரன்னு சொல்ற மாதிரி அகிருத்தியகரண கிருத்தியா அகரண செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கல், செய்யக்கூடாததை செய்தல் அப்படின்னு. சந்தியா காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண மாட்டான். சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது அப்படின்னா அது தூங்குவான். சூரியோதய காலத்துல சாயங்காலம் சந்தியாவந்தனத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண மாட்டான். சந்தியா காலத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது சாப்பிடுவான். இப்படியாக எத்தனையோ இருக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. சந்தியாவந்தனங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், சந்தியாவந்தனம் மாத்திரம் இல்ல, எத்தனையோ காரியங்கள்ல சாஸ்திரத்தை மீறி இவன் நடந்துட்டு இருக்கான். அப்ப இத்தனை அபராதங்கள்லாம் வருது சாஸ்திர நியமனத்துக்கு படி இல்லையே, சாஸ்திர நியமன அதிகாரத்தில் சொல்லப்படி இவன் இல்லையே. இருக்கணுங்கிறது நியாயம், இருக்க வேண்டியதானா இவன் இல்லையே. அவ சாஸ்திரத்தை மீறி நடந்துட்டானா என்ன சுவாமி பண்றது, இவன் சரணாகதி என்ன ஆகும், இவன் என்ன பண்றதுன்னு கேட்டா அபராத பரிகாராதிகாரம் அப்படின்னு அந்த அபராதத்துக்கு பரிகாரம் சொல்ற இந்த அதிகாரத்திலே அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். கைங்கரியை கரசனான இந்த அதிகாரிக்கு பின்பு புத்திபூர்வமான அபராதம் வருகை கைங்கரிய நிஷ்டைக்கு விருத்தமாகியாலே பிராயண சம்பாவிதம் என்று அப்படின்னார். அப்படி ஒரு அபராதம் இவனுக்கு வராதுன்னு சுவாமி. ஏன்னா
இவன் பகவான் கிட்ட போய் தன்னுடைய சரணாகதியை பண்ணி இருக்கிற அப்படின்னாலே, தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சிருக்க அப்படின்னாலே இவன் எப்படி தப்பு பண்ணுவான், அதெல்லாம் வராது அப்படின்னா. வராது அப்படின்னா சுவாமி தேசிகன் நினைவுனாலே வராது, ஏன்னா ஆத்மாவை சமர்ப்பிச்சோம் பண்ண மாட்டான். ஆனா நம்மளாம் தப்பு பண்ணுவோங்கிறது தெரியவா வாயால கூட சொல்ல மாட்டான், அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி கூட ஒருத்தன் பண்ணுவானா, அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான், புத்திபூர்வகமான அபராதம் வராது அப்படின்னா, வராது அப்படின்னா இல்ல வந்துருத்தே அப்படின்னா, வந்துச்சுன்னா எப்படி வந்து அவனையும் மீறி தெரியாம வந்துருத்தே அப்படின்னா அது பரவாயில்ல, அவனுக்கும் தெரியாமல் வந்துருத்தனா அது பகவான் க்ஷமிச்சுடுவான், ஐயோ பாவன் தெரியாது பண்ணிட்டான் அப்படின்னு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னார். ராமாதிகமாகவும் தெரியாம வந்துருத்தனா பகவான் க்ஷமிச்சுடுவான். சுசுத்தியாதி அவஸ்தைகளிலும் இல்ல தூங்கும்போது பண்ணிட்டானே அப்படின்னா அதுவும் பகவான் க்ஷமிச்சுடுவான், என தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு. ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கான், தூங்கும் போது அபசாரம் வந்துருக்கு, இவன் காலை நீட்டின்னு படுத்துட்டு இருக்கான், அப்ப கால் பக்கமா ஒரு பெரியவர் மகாபாகவதர் ஒருத்தர் போனார், மகாபாகவதர் போனா உடனே எழுந்து கொண்டு இருக்கு, இவன் தூங்கிட்டு இருக்கான் காலை வேற நீட்டின் இருக்கான், இவனுக்கு தெரியாது. அப்ப பெரிய அபசாரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அபசாரத்தை பகவான் மன்னிச்சு சொல்லுவான், என்ன தெரியாத பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, பாகவதர்கள் எந்த பக்கம் நடப்பாளோ அதை பார்த்துட்டு அந்த பக்கம் கால் நீட்ட கூடாது, இதாக பார்த்து படுத்துக்கணும். ஏன்னா தெரிஞ்சுன்னே பண்ணாது, அவர் போவான்னு தெரிஞ்சுன்னு இப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது அபசாரம் ஆயிடும். ஆனா இவனையும் மீறி தெரியாமல் நடந்தா அப்ப பகவான் மன்னிச்சுடுவான் அப்படின்னு ஆச்சு. ஆனா தெரியாம தப்பு வந்தா பரவாயில்ல, எம்பெருமான் மன்னிச்சுடுவான், அது நமக்கு தட்ட அப்படி இல்ல, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்றதுன்னா, புத்திபூர்வகமா வந்திருக்கு, தெரிஞ்சே வந்திருக்கு. அதாவது பாபங்களை ரெண்டா பிரிச்சிருக்கா, அபுத்திபூர்வகம் புத்திபூர்வகம். அபுத்திபூர்வகம்னா இவனுக்கு புத்தி தெரியாமல் தானா சம்பவிச்சிருக்கும், புத்தி ஒரு கொள்ள தெரிஞ்சே இவன் பண்ற தப்பு. இதுல முதல் இவன் தப்பிச்சிருவான், ஏன்னா சரணாகதி பண்ணவனே பெருமாள் வந்து அவன் தெரியாத தப்பு பண்ணிட்டா போனா போட்டு போறதுன்னு விட்டுருவான், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்ணா விடமாட்டான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எப்படி தப்பு வரும் கேட்டா, பிரகிருதியோட கூட இருக்கிறவனுக்கு ஆத்மகுண பூர்த்தி இல்லாமையாலே மந்த தைரியரான ரிஷிகளுக்கு போலே புத்தி புலவாரும் சில சிரேஷ்டா விபரீதங்கள் வந்தாலும் நிசர்க சுகத்தான சிறியப்பதி ரக்கணும் கொலாயின் இருக்கையானே சொல்ற. ஏன் தப்பு வந்தது கேட்டான்னா, ரெண்டு காரணம். ஒண்ணு, பிரகிருதியோட கூட இருக்கான், சரீரத்துல இருக்கோம், நம்ம சரீரம் இருக்கு, சரீரங்கிறது அனுபவிக்கிறதுக்காக இருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கு, இந்திரியங்கள் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு, அதனால அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு பெருமாளுக்கு கைங்கறன்னு கஷ்டப்பட்டு, சரீர சுவாவத்தினாலே இவனுக்கு இது போய் பெரிய விஷயமா தோன்றது, நம்ம எந்த இடத்துல இருக்கோவோ அதுதான் நமக்கு பெரிய விஷயமா தோணும். அனுபவிக்கிறதுக்கான போகத்துக்கான சரீரத்தோட கூட இருக்கும்போது சரீர போகம் தான் பெருசா தோணும், பகவத் அனுபவத்தை காட்டலும். இது ஒண்ணு, பிரகிருதியில இருக்கான் அப்படிங்கறது ஒரு. இன்னொரு காரணம் என்ன கேட்டா, ஆத்ம குண பூர்த்தி இல்லாமையாலே, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டு ஆத்ம குணங்கள் இருக்கொல்லியோ, அதாவது சரீர குணங்கள் அப்படின்னா சரீரத்தினுடைய சௌந்தரியம் முதலானதும் சரீரத்தினுடைய போகம் முதலானதும் இதெல்லாம் சரீரத்தை பத்தி இருக்கு. ஆத்மகுணம் அப்படின்னா ஆத்மாவானவன் எம்பெருமானுக்கு சேஷன் அப்படின்னும், ஆத்மாவானவன் சரீரத்தை காட்டிலும் வேறான நித்தியமானவன் அப்படின்னும், அவன் ஞானஸ்வரூபன் அப்படின்னும், அந்த சேஷனான ஆத்மாவுக்கு அதுக்கும் சேஷமாக சரீரம் இருக்கிறதுனாலே சரீரத்தை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும்ங்கிறதும், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆத்ம குணங்கள். அந்த ஆத்ம குணங்கள் இவனுக்கு குறைஞ்சு போச்சு, சரீரத்தை பற்றியான நினைவுகள் அதிகமாயிடுச்சு, அதனாலே இவன் அபச்சாரங்கள் எல்லாம் பண்ணான் அப்படின்னா தெரிஞ்சே பண்ணிட்டான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, சனிஷ்டா விபரீதங்கள் வந்தாலும் பெருமாள் க்ஷமிப்பான், அவனையும் எப்படி க்ஷமிப்பான் பார்க்கணும். இந்த விபரீத அனுஷ்டானங்கள் மின்னலி மாத்திரமாய் நிலை நிற்கும் அவையின் நிக்கே, அப்படி ஒரு விபரீத அனுஷ்டானம் தற்பாவோட அபசாரம் வந்துட்டா கூட பெருமாள் அவனுக்கு புரிய வச்சிருவானா, அப்பா நீ பண்ணது தப்பு அப்படிங்கறத பெரியவாள் மூலமாகவோ இல்ல வேற ஏதாவது சாஸ்திரம் மூலமாகவோ அவனுக்கு புரிய வச்ச உடனே அவனுக்கு அதை நினைச்சு மனசு வருத்தப்படுவான், அனுதாபம் பிறக்கும். அனுதாபம்னா பின்னாடி மனசுல வருத்தம் பிறக்கும் அப்படின்னு. ஏதோ சிதமாக லஜ்ஜா அனுதாபங்கள் பிறந்து லஜ்ஜா வெட்கப்படுவான், ஐயோ நாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வெட்கப்படுவான், மகான்கள் சன்னிதியில நாம எப்படி போய் நிப்போமே அப்படின்னு கஷ்டப்படுவான், அனுதாபம் இப்படி பண்ணதுக்காக நினைச்சு வருத்தப்படுவான், அதுக்கு அனுதாபம் பெயர். இப்படி பண்ண பாபத்தை நினைச்சு, அதாவது துஷ்ட பிரகிருதிகளா இருக்கிறவா வந்து பாபம் பண்ணிட்டு கூட கம்பீரமா நடப்பான், ஆனா இவன் பாகவதனா இருக்கிறவன் பாபம் பண்ணிட்டா கூட ஐயோ இப்படி பண்ண நேர்ந்துருத்தே அப்படின்னு
இதை நினைச்சு வருந்து இனிமே இதை பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற விவசாயத்தோட இவன் ஆக்கும்படி பண்ணி அப்ப இவனுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், பண்ண பாபத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யதாதிகாரம் பிராய சித்தாவலம்பனம் உண்டாம், பிராய சித்தம் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பானா, அப்படி நினைவு அவனுக்கு அந்த நினைவை கொடுத்து எம்பெருமானவனை ரட்சிக்கிறான். பாபமே பண்ணா கூட எம்பெருமானவனை கை விட்டுடல, வேண்டாம் நேத்து பிரபத்தி பண்ணி இன்னைக்கு பாபம் பண்றியே ஒன்னும் போவோம் பிரபத்தி செல்லாது அப்படின்னு சொல்றது இல்லையா. பின்ன என்ன கேட்டா நீ நிசர்க சுகிருத்தா அனசேஷ்பதி, எம்பெருமான் சுகிருத்தா இருக்கிறபடினால நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சுகிருத்தாக நல்ல ஹிருதயத்தோட இருக்கான், நம்ம நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவன் இருக்கான். என்ன சாக்கு சொல்லி இவனை கழட்டி விடலாங்கிற எண்ணம் இல்ல, என்ன சாக்கு சொல்லி இவனை சேர்த்துக்கலாங்கிற எண்ணம் தான் பெருமாளுக்கு இருக்கு. அவ பிரபத்தின்னு ஒரு சாக்கு வச்சுன்னு இவனை சேர்த்து வந்துட்டான், மறுபடியும் இவன் தப்பு பண்ணா இவனை கழட்டி விடுறதுக்கு பெருமாள் தயாரா இல்ல. அதனால என்ன பண்றேன்னா ரக்ஷணோன்முகனாய் நிற்கையாலே அவன் எப்படியாவது ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு அதையே நினைச்சிட்டு இருக்கான். இப்ப பாபம் பண்ணாலும் இவன் எப்படி ரக்ஷம் பண்ணலாம் பார்த்தா, அப்ப இவனுக்கு லஜ்ஜா அனுதாபங்கள்லாம் பிறக்க வச்சு இவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஐயோ இப்படி பண்ணிட்டோமேங்கிற எண்ணத்தை இவனுக்கு உண்டாக்கி வைத்து அப்போ பண்ணிட்டோமே இதுக்கு என்ன பண்ணலாம்ட்டா இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வச்சு அவனை பிராயச்சித்தம் பண்ண வச்சு அவனை காப்பாத்திடுவான் அப்படின்னு. ஆக அபராதம் பண்ணால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கறது இதனுடைய சாரம். தப்பு பண்ணிட்டான்னா உடனே அதுக்கு ஏதாவது பிராயச்சத்தை உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கறது இதனுடைய சாரம். அது பண்ணும்படியாக எம்பெருமான் ஏற்பாடு பண்றான், அவன் நம்மளை கைவிட்டுடல, தப்பு பண்ண முடியாது இப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணாலும் கைவிட்டுற மாட்டான் அப்படின்னு, கைவிடாமல் அதுக்கேத்த பிராயச்சித்தில நம்மளை மூட்டி வச்சிருவான் அப்படின்னு. ஆனால் பிராயச்சித்தமும் பண்ணலைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப லகு சிக்ஷை கொடுப்பான், சின்னதா ஒரு தண்டனை கொடுத்துருவான், தண்டனை கொடுத்து அவன் பாபத்தை கழிச்சுடுவான். அப்படி தண்டனை கொடுக்கும்போது அந்த பாபத்துக்கு என்ன தண்டனைனா பெரிய தண்டனை இருந்தா கூட சின்னதா ஒரு தண்டனையை கொடுத்துருவான். ஏன்னு கேட்டான்னா அவன் வேண்டியவன் சரணாகிதி பண்ணிட்டான் இல்லையோ. அப்போ ராஜபுத்திர அபராதம் போலே அப்படிங்கிற நாட்டுல இருக்கிறவெல்லாம் தப்பு பண்ணா என்ன தண்டனையோ அந்த தண்டனைய தன் பையனுக்கு கொடுக்க மாட்டான் ராஜா. ராஜா என்ன பண்ணுவோம், ராஜபுத்திரன் கொடுத்த அபராதம் பண்ணா வச்சுக்கோங்க. அப்ப மற்ற பேர் மாதிரி இவன் நினைக்க மாட்டான், இவனை தன்னுடைய புத்திரனும் இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானும் தன்னுடைய குழந்தைகளை இந்த சரணாகிதி பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கான், அவளை தானே காப்பாற்றணும்னு ஏற்றி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது வெறும தண்டனை கொடுக்கணும் ஓயாத மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருந்தா இதுவும் விட மாட்டேங்கிறது, பாவம் பண்றது நிறுத்த மாட்டேங்கிறது, அவனும் கொடுத்துட்டே இருக்கானா இதுக்கு முடிவு இல்லாம இருக்கும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா லகுவா ஒரு தண்டனையை கொடுத்து அவன் பாப்பத்தை சரிப்போ தண்டனைலாம் கொடுத்தாச்சு போ அப்படின்னு நினைச்சிருவான். எப்படின்னு கேட்டா வேலிட்டு பாயும் அது முள்ளிட்டு பாயும் கணக்கிலே அப்படிங்கிற, வேல் குத்தி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிப்பட்ட பாவம் பண்றதான்னா அந்த வேலுக்கு பதிலாக காலில் முள்ளு குத்தும், அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு சிக்ஷை கொடுத்து அவன் பாபத்தை எம்பெருமான் சரியாக்குறான். ஆக அபராதங்களுக்கு இவன் பரிகாரம் பண்ணணும், அப்படி இவன் பரிகாரம் பண்ணாட்டா எம்பெருமான் தண்டனை கொடுத்து இதை சரியாக்குவான் அப்படின்னா, இவன் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு அப்படின்னா அந்தந்த பாபத்துக்கு அந்தந்த பிராயச்சித்தம் இருக்கும் அதை பண்ணணும். அது இல்லாட்டா கூட அபாய சம்பிரதே சத்தியா பிராயச்சித்தம் சமாச்சரியது பிராயச்சித்திரம் புனசாத்திர எப்புனச்சரணம் வகேத்து முதலான விஷயங்கள்லாம் சொல்ற, இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது அபராத பரிகாராதிகாரம் அப்படின்னு ரகசியத்திரேசாரத்திலே 18வது அதிகாரம். அந்த அதிகார விஷயங்களை எல்லாம் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போது அபராத பரிகாராதிகார விஷயங்களை எல்லாம் 881வது திருநாமத்திலிருந்து பிரபன்னாஜாதி கிரமாதி பிராயச்சித்த விசேஷவித் ஏனோ நிஷ்கிருத்யுதாசீன பிரபன்ன லகுதண்டதிற்கு ஆஜாதிலங்கி கதின பிரபன்ன நரகாப்ரியா பிரபன்ன புத்தி பூர்வைன பிராயச்சித்த விசேஷவித் மகாபாத பிரபன்ன பிரசித்த நிஷ்கிருதி வேதிதா கடினானயதாயு பிரபன்னாயுர்விருத்தி சாதகஹ மோக்ஷார்த்தன்யாச சம்ஹார்ய தீபூர்வோத்தர ஃபலஹ பிரபன்னன் ஆஜ்ஞாதிக்ரமம் முதலிய பாபங்களை செய்யும் போது அதுக்கான விசேஷ பிராயச்சித்தத்தை அறிந்தவர். அதாவது பாபத்துல ஆஜ்ஞாதிக்ரமங்கிறது முதல் பாபம், பெருமாள் அதாவது பெருமாளுடைய கட்டளையே மீறது, அவன் செய்யும் சொல்றது செய்யாம இருக்கிறது, செய்யக்கூடாதுன்னு சொல்றது செய்யறது. பாபம்னாலே பகவானுடைய ஆஜ்ஞாதிக்ரமம் தான் பாபம், அவனுடைய ஆஜ்ஞையை மீறினதுதான் அதான் பாபம் அப்படின்னு.
இத சரணாகிதி பண்ணவன் ஒருத்தர் இந்த மாதிரி நடந்திருந்தான்னா அவனுக்கான பிராயச்சித்தத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு சேஷனாக இருக்கிறவன் இந்த பாபங்கள் எல்லாம் பண்ண மாட்டான், அப்படி பண்ணிட்டா கூட அவன் வந்து அதுக்கான பிராயச்சித்தங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இதுல என்ன கேள்வி வருவன்னு கேட்டான்னா, இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமா? ஏன்னா பெருமாளுக்கு வேண்டியவன் தானே, எப்பவுமே வேண்டியவன்னா தப்பு பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண மாட்டான். அதுவாக ஒரு பெரிய ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய அதிகாரி இருக்கா வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க, எல்லாரும் சமயத்துக்கு வரணும், பங்க்சுவாலிட்டி, நாளைக்கு கழிச்சு வந்தான்னா அவர் ஆப்சன்ட் போட்டுருவார், தண்டனை கொடுப்பார், ஏதாவது பேச மாட்டார் அவங்க கூட, அப்படிலாம் இருப்பார். ஆனா அவருக்கு வேண்டியவனா ஒருத்தன்றதான் வச்சுக்கோங்க, அவருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறான், அவருக்கு வேண்டியவனா இருக்கா வச்சுக்கோங்க, அவன் நாய் கழிச்சு வந்தா கூட கண்டுக்க மாட்டார், சரிதான் போன்றுவார், ஏன்னா அவர் வேண்டியவன். அந்த மாதிரி மற்ற பேர்லாம் பாபம் பண்ணா பரவாயில்ல, மற்ற பேர்லாம் பாபம் பண்ணா அதுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கிறதா இருக்கும். இவன் பகவானுக்கு வேண்டியவன், சரணாகிதி பண்ணவன், அதனால இவன் பாபம் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு எம்பெருமான் விட்டுடுவானா அப்படின்னா அதான் கிடையாது. பகவானுக்கு மிக அந்தரங்கமா இருக்கிறவர்கள் கூட தப்பு பண்ணா அது தப்பு தப்பு தான். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார் அப்படின்னா, கருத்வான் இருக்கார் இல்லையோ, அவரே ஒரு தரம் வந்து சில அபராதத்தை ஒண்ணு பண்ண ஒரு அபசாரப்பட்டார், அதனால அவருக்கு வந்து துக்கம் வந்தது அப்படின்னு ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்கு. சாண்டிலி விருத்தாந்தத்திலே பிரசித்தம் அப்படிங்கிற சுவாமி தேசியம், சாத்விக அபராதலேசம் பிரத்யவாய கரம் என்னவிடம், அத்தியந்த பகவத் அந்தரங்கருக்கும் அத்தியந்தமா பெருமாளுக்கும் ரொம்ப அந்தரங்கமா கைங்கரிய மன்றவாளுக்கும் இப்படி செஞ்சா பாபம் வரும் அப்படிங்கறது சாண்டிலி விருத்தாந்தாதிகளிலே பிரசித்தம். சாண்டிலின்னு ஒருத்தி இருந்தார், அவள் ஒரு தீபத்தில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார், கருட பகவான் வந்து அந்த பக்கமா வந்தார், அவர் வேற காரியமா அவர் வர்றார், அவர் வந்து இந்த சாண்டிலிய பார்த்தபோது யாரும் இல்லாத இந்த லோகத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சார். யாருமே இல்லாம சாண்டிலியோட ஆசிரமம், அப்போ ரொம்ப பெரியவளா இருக்கா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இவ இங்க இருக்க கூடாது, இவ இருக்கிற இடம் நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, நீங்க வந்து சேத தீபத்துல இருக்கணும், அப்படி இல்லாட்டா நீங்க வந்து ஸ்ரீ விஷ்ணு லோகத்துல போய் இருக்கணும், அங்க போய் இருந்த தபஸ் எல்லாம் வரணும், யாரும் இல்லாம இந்த இடத்துல போய் இருக்காதே அப்படின்னு நினைச்சார். அது நினைச்சது மாத்திரம்தான் என்ன ஆச்சு கேட்டா, இவரால பறக்க முடியல, ஒரு ரக்கைகள்லாம் உதிர்ந்து போயிடுத்து, ஏதோ பெரிய அபசாரம் நடந்திருக்குங்கிற புரிஞ்சின்ற சாண்டிலி விஷயமா இப்படி இருந்தா அவன் நினைச்சோமே அதான். ஏன்னா இப்படிப்பட்ட தபஸ்வினி பரம பாகவதா இருக்கோ, அவ எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடம் தான் சிவைகுண்டம், சிவகுண்டத்துக்கு போக வேண்டாம், இவ இருக்கிற இடம் அது சீவைகுண்டத்துக்கூட வசதி. தது அக்ஷத தபோவனம் தவச்ச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகம் ஆஸ்பதம் சுச்சரித்த துர்கம் மகது அப்படிங்கிற சுவாமி தேசி. எங்க ரங்கநாதனை சேவிக்கக்கூடிய மகாபாகவதர்கள் ரங்கநாத திருநாமத்தை சொல்றவர்கள் எங்க இருக்காளோ தத்து தபோவனம், அதுதான் பெரிய தபோவனம். தவச்ச ராஜதானி, ரங்கநாதன் எழு இருக்க ராஜதானியா அது, சுகஸ்ய சுக சுத்திரா ராஜதானி, ஸ்திரமான ராஜதானி, திருவாளுடைய இடமே அதுதாங்கிற சீரகத்துல விரும்பதான் இருக்க, இங்கதான் அவர் இருக்கார். சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரித்திய துர்க்கம் மகத், அது பெரிய கோட்டை, அதுல புண்ணியம் மாத்திரம் தான் இருக்க முடியும், நல்ல கைங்கரியம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படி இவ இருக்கிற இடம் தான் வசதி, அப்படி இருக்கச்சா இதை விட்டுட்டு எங்கயோ செய்வின்ற ஒத்தி இங்க இல்லையே நினைச்சது பெரிய பாவம். அவளுடைய பெருமையை புரிஞ்சிக்காமல் பாகவத விசாரம் பட்டார், அந்த கருத்வானுக்கே அதனுடைய பலனாக சிறகுகள் உதிர்ந்து அவஸ்தப்பட்டார் அப்படின்னு இருக்கும்போது நாமெல்லாம் எந்த மூலைக்கு, பெருமாளுக்கு வேண்டியவன் நான் சரணாகிதி பண்ணுவேன், நான் கருத்மானுக்கு அறிவா வேண்டுவர், நம்ம சரணாகிதி பண்ணி பெருமாளுக்கு வந்து சொல்றோம், அவர் நித்திய சூரி, அவர் அனாதிகாம எம்பெருமானுக்கு சதாபிஷந்தி பண்றவர், சதாபிஷந்தி சூரையா கைங்கரியம் பண்றவர், தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா எத்தே விதானம் எதனம் திரீமயா உபஸ்திதம் தேன புரோகுருத்வதான் பலவித கைங்கரியம் பண்றவர் அவர். அவருக்கே இந்த கதியில் சுவாமி தேசியம் எடுத்து சொல்றார், அதனால பார்ப்போம், அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதனால நான் வேண்டியவன் பெருமாளுக்கு சரணாகிதி பண்ணிட்டு, அதனால நான் என்ன பண்ணாலும் பெருமாள் ஏத்துப்பார் அப்படின்னா நினைச்சுட்டு கர்வப்பட்டு இருக்க வேண்டாம். பகவானுடைய திருவுள்ளம் அறிஞ்சு சாத்திரசியனாக இருக்கணும், இல்லாட்டா பாபம் பாபம் தான் யாராக இருந்தாலும் அப்படின்னு அதுக்கேற்ற பிராயச்சித்தங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னார். அடுத்த திருநாமம், ஏனோ நிஷ்கிருத்யு தாசீன பிரபன்ன லகுதண்டதற்கு அப்படி
பாபத்துக்கான பிராயச்சித்தத்தை பண்ணாதவனுக்கு சரணாகிதி பண்ணவனுக்கு சிறு தண்டனையை அருளி செய்தார் கண்டறிந்தவர். முன்னாடியே பார்த்தோம், பிராயச்சித்தம் பண்ணணும் வாசம்தான், ஒருத்தன் பிராயச்சித்தம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு லகு சிக்ஷா, லகு தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவனை எப்படியாவது சுத்தமாக்கணும், அந்த பாப்பத்திலிருந்து அவனை விடுவிச்சு சுத்தமாக்கணும். அதுக்கு அவன் பிராயச்சித்தம் பண்ணானா பாப்பத்திலே அவன் வெளியில வந்துடுவான். பிராயச்சித்தம் பண்ணலைனா அப்ப எம்பெருமான் தான் அவனை சுத்தமாக்கணும். ஏன்னா அந்த பொறுப்பை ஏத்துட்டான் இல்லையோ, அந்த ஆத்மாவை காப்பாத்துற பொறுப்பை எம்பெருமான் ஏத்துனப்படினாலே அவனை சுத்தமாக்கிறதுக்காக தண்டனை கொடுத்து அவனை சுத்தமாக்குவான். அப்போ சின்ன தண்டனையாக கொடுப்பான், பெரிய தண்டனையாக கொடுக்காமல் அப்படின்னு இப்படி தண்டிக்கிறதுதான் பகவான் செய்யற லட்சணம். ஏன்னா சரி, சரணாகிதி பண்ணவனே எம்பெருமான் தண்டிப்பானா கேட்டா உத்தர, சரணா எம்பெருமான் தான் வேற கதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரணாகிதி பண்ணிருக்கோம், அவனையும் போய் எம்பெருமான் தண்டிச்சானா என்ன அர்த்தம் கேட்டா அது தண்டனை இல்ல, அது லட்சணம். அது ஜனித சுகதியும் தண்டன கதிங்கிறார் சுவாமி தேசியம். தண்டனங்கிறது சுகதி, நல்ல கதி. அதனால நல்லதுக்காக தான், ஏன்னா அவனை சுத்தமாக்கணும் இல்லையோ, சுத்தமாக்கணும்னா தண்டனை கொடுத்தோம், அவனே சுத்தமானா பரவாயில்ல, அவன் தான் தப்பு பண்றானே, பிராயச்சித்தம் பண்ணாம இருக்கானே, அப்ப அவனை சுத்தமாக்குற பொறுப்பு பகவானுக்கு இருக்கிற அப்படினால அதுக்காக இந்த தண்டனை எல்லாம் வருது அப்படிங்கிற அப்படினால அது நல்லது. தண்டிக்கலைனா அப்போ மோட்சம் கிடைக்காது, அப்ப அவனை ரட்சிக்க முடியாது, பாப்பம் அப்படியே தங்கிடும். அதனால பகவான் வந்து லகு தண்டனையை கொடுத்து, இந்த சரணாகிதி பண்ணவனுக்கு லகு தண்டனையை கொடுத்து அவனை சரியாக்கறான் அப்படின்னா சுவாமி தேசிகன். அந்த லகு தண்டனைகள் எது அப்படின்னு சில உதாரணங்கள் கொடுத்திருக்க. என்ன கேட்டா, இப்போ இவனுக்கு என்ன கேட்டான்னா, ராஜாவானவன் அவனுக்கு லகு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக முகம் கூடாதே இருத்தல், சம்மட்டிட்டு அடித்தல், தள்ளி விட்டல், வாசலிலே ககை விட்டல், சிறிது நாள் சேவையை விலக்கி விடுதல், இப்படிலாம் ராஜா செய்யறானா. அவனை பார்த்து முகம் கொடுத்து பேசாம இருப்பான், அவன் வந்தா கூட இவன் அவனோட பேச மாட்டான், அவனை உதாசீனா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு இந்த மாதிரி ராஜாவானவன் பண்ற மாதிரி. அப்ப சர்வேஸ்வரனான எம்பெருமான் இவன் கிட்ட என்ன பண்ணுவான், சின்ன லகு தண்டனைகள் என்ன பண்ணுவான் கேட்டானா, கஞ்சா பவந்தி காணா பவந்தி என்கிற போலே, அதாவது அவன் கண்ணு தெரியாமல் போகும், கண்ணை குருடாக்குதல், நொண்டியாக்குதல், அவனுடைய புத்திரர்கள் அவன் சொன்னதை கேட்காமல் இருப்பார்கள், அவனுடைய மனைவி அவனோடு இணங்கியதாக இல்லாமல் விபரீதமாக இருப்பாள், இந்த மாதிரியான லகு தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்ணவனுக்கு அவனுடைய பாபத்துக்கு தண்டனையாக இதுதான் எம்பெருமானுக்கு பண்ண முடியும். ஏன்னா மற்ற பேருக்கெல்லாம் என்ன கேட்டானா, அவனுக்கு இன்னொரு ஜென்மத்தை கொடுத்து, இந்த ஜென்மத்தில் இப்படி இருந்தா கூட இன்னொரு ஜென்மத்துல இவனுக்கு கொடுத்து, இன்னொரு ஜென்மத்துல இவன் பள்ளிகள்லாம் இவன் சொல்றதை கேட்காம இப்பெல்லாம் பண்ணணும். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப சமயம் இல்ல. ஏன்னு கேட்டா அவன் சரணாகதி பண்ணிட்டான், மோட்சம் கொடுத்தாகணும் அவனுக்கு, ஏத தேகாவசானே மோட்சத்தை கொடுத்தாகணும். ஆனா இந்த ஜென்மத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவான். பெரிய பெரிய தண்டனை எல்லாம் வரதுக்கு மேல இப்படி சின்ன சின்னதா இப்படி சில தண்டனை எல்லாம் அவனுக்கு கொடுத்துருவான். கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய தாரா பவந்தி அப்படின்னு இதெல்லாம் அங்கங்க எடுத்து சொல்றது, சாஸ்திரங்களே எடுத்து சொல்றது அப்படின்னு இப்படி சின்ன தண்டனைகள் எல்லாம் கொடுத்து அவனை சரியாக்கிடுவான். ஆனால் லோகத்துல நம்ம மேலோட்டமா பார்க்கும் போது அவன் எத்தனையோ தப்பு பண்றான், ஆனா ஒரு தண்டனை கூட இல்லையே, சௌக்கியமா இருக்கானே அப்படின்னு தோணும். நான் ஒண்ணும் இல்லாதக்கெல்லாம் எனக்கு தண்டனை வருது, அவன் எத்தனையோ தப்பு பண்றான், என் கூடதான் பண்ணான், அவன் மாத்திர சௌக்கியமா இருக்கானே அப்படின்னா கேட்க கூடாது. அவனுக்கும் நிறைய தண்டனைகள்லாம் உண்டு. தண்டனைங்கிறது இது மாத்திரம் இல்ல, நம்ம இத்தனை பண்ணாலும் பகவத் கைங்கரியம் சில சமயம் நிறைய கிடைச்சு பகவத் கைங்கரியம் பண்ணுவோமா இருக்கும், அவனுக்கு அது இருக்காதா இருக்கும், அந்த கைங்கரியத்தை விட்டுறான், அதுவே ஒரு தண்டனை. பகவத் அனுபவம் இல்லையோ அதுவே ஒரு தண்டனை. நம் பகவத் அபசாரம் பாகவத அபசாரங்கள்லாம் மகான்களிலே வெறுப்புக்கு இலக்காவான், மகான்கள்லாம் அவனை சிச்சி அப்படின்னு சொல்லும்படியா நடந்துப்பான், அதுவே அவனுக்கு தண்டனை. ஆக தண்டனைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கையில அடி வாங்குறது காலில் அடி வாங்குறது அது மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ அவன் மனசு கஷ்டப்படும் முடியாக நடக்கிறது எல்லாமே ஒரு தண்டனையாக ஆயிடும். நமக்கே கூட மனசுல நோவுபடும்படியாக சில தண்டனைகள்லாம் எம்பெருமானே கொடுத்துவோம். அதனால பெரிய தண்டனைக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன தண்டனை எல்லாம் கொடுத்து இவனை பாபத்தை நீக்க பண்ணி கடைசியில இவனை எம்பெருமான் மோட்சம் கொடுத்து தன்னடிக்கு கூட்டுப்பான் அப்படிங்கிறபடினால அபராதத்தினாலே நமக்கு சரணாகதி பலன் கொடுக்காதோ அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு.
ஏனோ நிஷ்கிருத்தி தாசீன பிரபன்ன லகுதண்டதற்கு அப்படி அவனுக்கு லகுவான சிக்ஷை உண்டு என்பதை கண்டறிந்தவர். ஏன்னா லகுவான சிக்ஷை கூட கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றா, அதெல்லாம் கிடையாது. சில ஆச்சாரியர்கள் இங்க என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, சரணாகதி பண்ணவன் தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் எம்பெருமான் வந்து அதை ஏற்றுப்பான் அப்படின்னு சொன்னான். அது சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் ஏத்துப்பான் கூட இவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு அர்த்தம் இல்ல, எம்பெருமான் இவனை ஏத்துப்பான். அதாவது அந்த தப்புக்கு அவனுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணி வச்சோம், அப்படி இல்லாட்டா லகு சிக்ஷை பண்ணியும் அவனை சரியாக்கி அவனை ஏத்துப்பானே தவிர அவரை கைவிட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல, அவன் பண்ணா உத்தர தப்பு பண்ணா கூட பரவாயில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம், அப்புறம் சரணாகதி பண்ணுவான் பின்னாடி அவன் தெரிஞ்சே தப்பு பண்ணா கூட பரவாயில்லைன்னு சொல்றதா, பரவாயில்லைன்னா தப்பு பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல, தப்பு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா கூட எம்பெருமான் இவனை கைவிட்டுட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல அது பரவாயில்லை அப்படிங்கறதாக அவ அருளை செய்திருக்காள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகன் சொல்ற. ஆத்மா திலங்கி கடின பிரபன்ன நரகாப்ரியா, சாஸ்திர கட்டளையை மீறும் கட்டினர்களான சரணாகதர்களுக்கு நரகம் கிடையாது என்பதை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், சரணாகதி பண்ணவனாக இருக்கான் ஆனால் பின்னாடி சாஸ்திரத்தை மீறி நடக்கிறான்னு வச்சுப்போம், அப்ப அவனுக்கு அதனுடைய பலனாக நரகம் வந்து சேரணும். பாபம் பண்ணா பாபத்தை அனுபவிக்கிறதுக்கான இடம் நரகலோகம், அந்த நரகத்துக்கு இவன் போயிடுவானோ அப்படின்னு பயப்பட வேண்டாம், ஏன்னா சரணாகதி பண்ணுவான் ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டான். அவை இதில் ஒரு தீர்மானம் இருக்கு, ஒரு நாளும் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். பின்ன என்ன கேட்டா இங்கேயே சரியாக்கணும், நரகம் வராது ஒண்ணு இருக்கலாம் ஆனா இங்கேயே அதை சரியாக்கணும். எப்படின்னு கேட்டான்னா, இது ரெண்டு விதமா இருக்காங்க, சில பேர் மிருது பிரகிருதிகள், சில பேர் கடின பிரகிருதிகள். மிருது சாஃப்டா இருக்கிறவா, சில பேர் சாப்பிட்டு கிடையாது, கட்டின பிரகிருதிகள். மிரு பிரகிருதிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, தப்பு பண்ணிட்டு ஐயோ தப்பு நடந்துருக்கேன்னு அதை நினைச்சு கஷ்டப்படுவா, அதுவே அதுவே பாதி தப்பு போயிடும், கஷ்டப்பட்டு என்ன பிராயச்சித்தம் பண்ணா நினைச்சு பிராயச்சித்தம் பண்ணுவான். கட்டின பிரகிருதிகள் என்ன கேட்டானா, தப்பு பண்ணிட்டு அப்படியே தைரியமா நிற்பான், ஒண்ணும் நடக்காத மாதிரி. தப்பு பண்ணிட்டும் அவன் முன்காலத்தெல்லாம் பெரியவா இருக்கிறதெல்லாம் தப்பு எல்லாம் பண்ண மாட்டான், தப்பு பண்ண லட்சியோட இருக்குவா. நிறைய பேர் நடந்து எப்படி கேட்டா ரொம்ப பிரிவாள் சுவாமிகள் எல்லாம் எழுந்தா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நடக்கும் போதே லட்சியோட நடப்பான். காலங்காலத்தில் 7 மணிக்கு குளிக்காத போனாலும் இப்படியே ஓரமா ஒதுங்கி போவா, ஐயோ குளிக்காம இருக்கேன் அவர் பார்த்தா தப்பான், இப்ப 7 மணிக்கு கூட குளிக்காம பார்த்து ஸ்நானம் பண்ணாம இருக்கேன். இப்படி எல்லாம் கிராமங்கள் எல்லாம் பாத்துருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவா, என்னப்பா அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உத்தனாக அப்படி ஒரு விரைப்போட கூட அவன் இருந்தா வச்சுக்கோங்க, அவன் வந்து கட்டின பிரகிருதி. பாப்பம் பண்ணிட்டு என்ன இப்ப எல்லாரும் பண்ணலையா, என்ன நான் மட்டும் பண்றேன்னா, பாக்கி பேர்லாம் பண்ணலையாண்ணா அப்படின்னு கேட்டு இருக்கிறவன் கட்டின பிரகிருதி. அந்த கடின பிரகிருதியை சரியாகிறதுக்குதான் பெருமாள் படாத பாடு வர்ற, அவனுக்கு தான் இந்த தண்டனைகள்லாம் ஏதாவது கொடுத்து அவன் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு. ஆனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, அப்படி வருத்தமே இல்லாமல் இருக்கான், தப்பு பண்ணிட்டு வருத்தமே இல்லாமல் இருக்கான், பாரிசத்தமே பண்ணாம இருக்கான், லோகத்துல இது நடக்கலன்னா எல்லாரும் பண்ண மாதிரி தான் நானும் பண்றேன் அப்படின்னு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனை போட்டு நரகத்துல தள்ளணும். அப்படி நரகம் வருமானு கேட்டா, அங்கதான் சொல்ற முக்கியமான விஷயம், சரணாகதி பண்ணவனுக்கு நரகம் கிடையாது. பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபு ரகம் அந்நன்று நாம் ந வைஷ்ணவானம் ஸ்வபுருஷம் அபிதீக்ஷ்ய பாசஹஸ்தம் வதத்தியமஸ்கில தஸ்ய கர்ணமூலே. யமதர்மராஜன் என்ன பண்றானா, அவனுடைய கிங்கரர்கள் யம கிங்கரர்கள் யம தூதர்களை கூட்டு காதோட ஒரு ரகசியம் சொல்றான். யம தூதர்கள் மனுஷர்களை எல்லாம் ஜீவர்களை எல்லாம் பிடிச்ச ஐச்சுன்னுவரத்துக்காக அவா தயாரா இருக்கா, ஜீவர்களுடைய வாழ்வை முடித்து அவளை ஐச்சுன்னுவரத்துக்காக அப்ப அவளை கூட்டு வச்சு அவ காதோட செவியோட சொல்றான். பரிகர மதுசூதன பிரபன்னானு, மதுசூதன் எம்பெருமானை யார் சரணாகதி பண்றாலும் அவர்கிட்ட போகாதுங்க, அவளை விட்டுருங்க. பிரபுரகம் அஞ்சன்று நாம், மற்ற பேருக்கு தான் நான் ராஜா, நரகலோகத்துக்கு மிச்ச பேர் தான் வரணும், நான் வைஷ்ணவானாம் விஷ்ணுவை சேர்ந்தவர்கள் இங்க வரக்கூடாதுப்பா, அவர்களுக்கு நான் பிரபு இல்ல, அவர்கள் தான் எனக்கு பிரபு நானாம் கிமதன் வராது. அந்த ரீதியிலே பகவான் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுனா, நத்தியம் அவசியதான் நரக பாத்த பீதி குதா அப்படிங்கிறார் சுவாமி.
அவன் யமனுக்கே அவன் கஷ்டப்பட்டவனே கிடையாது, யமன் ஆளுகையில கிடையாது அவன். அதனால இவன் நரகத்துக்கு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் எல்லாம் எதுவுமே வேண்டாம். யமனே இவனை பார்த்து கை கூப்பிடறானா, இவன் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? இவனை பார்த்து யமன் பயப்படுறான்னா இவன் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? அதனாலே இவன் மிருது பிரகிருதியாக இருந்தாலும் கடின பிரகிருதிகளாக இருந்தாலும் இவனுக்கு நரகம் கிடையாது. என்ன ஆனாலும் பகவத் பக்தர்களுக்கு நரகம் கிடையாது. நாவலி துளி தரி இன்னும் நமன் தமர் தலைகள் மீதே மூலகுண்டு மிழ்ந்த முதல்வன் நாமங்கற்றாவலி புடமை கண்டாய் அரங்கமான அகருளானே நாகரக சொல்ற யமதூதர்கள் தலையில கால் வச்சு அங்க நடப்போங்கிற அவர் ஆழ்வார் ஆழ்வார் சொல்ற எப்படி கேட்டா மூவுல குண்டு இந்த முதல்வ நின் நாமம் கற்ற உன்னுடைய திருநாமத்தை சொல்ல ஒரு ஆவலிப்பு எங்களுக்கு. அதனால யமனுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் இல்ல, அவர் யமனுக்கு காலால உதைக்கிறேன்னு சொல்ற மாதிரி யம தூதர்களை நாங்க அவ சிரஸ்த தலை வச்சு ஏறுவோம். அத அவ பாக்கியமா நினைக்கிறாளா, வைஷ்ணவர்கள் திருவடி படணுங்கிறாளா, அவ விஷ்ணு பக்தர்கள் திருவடி படணும் அப்படிங்கிறாளா. அதனால்தான் இந்த யம தர்மராஜன் என்ன பண்ண, யம தூதர்கள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கோங்கோ, வைஷ்ணவர் கிட்ட போய் உங்க வேலையை கமிக்காதுங்கோ, அவ காதோட ரகசியம் சொல்லலாம். பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபு ரகம் அஞ்சன்று நாம் ந வைஷ்ணவனம். அவர் இந்த பாட்டுல சொல்ற எரிஞ்சேன் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு தூதுவரை கூட்டு காதோட காதா ரகசியமாக சாதுவனாய் போமிங்கள் என்றான். சாதுவா நடந்து போங்க, அவா கிட்ட போய் உங்க வேலையை கமிக்காதுங்க அப்படின்னு அவா கிட்ட சொல்றானா அப்படின்னு. ஏன்னு கேட்டா மறந்தும் புறந்தொடா மாந்தர் பெருமாளை தவிர வேற யாரையும் செய்யிக்கமாதமா ஏகாந்தியாக பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணிட்டு இருக்கிறவாகும் அங்க போகாதவங்க அப்படின்னாராம். அப்படி அம்மன் வந்து தன்னுடைய தூதுவரை கேட்டு அவ தூதுவர்கிட்ட காதோட ரகசியமாக சொன்னான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால நரகலோகத்துக்கு அவன் போக வேண்டாம். ஆனா இப்ப ஒரு கேள்வி வரும், யமன் வந்து தன் தூதர்கிட்ட காதோல ரகசியமா தான சொன்னான், இது எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேள்வி. இது எப்படி லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது, யமனுக்கும் தூதர்களுக்கும் மாத்திரம் இருக்க வேண்டிய விஷயம். அதனால தானே காதோட சொல்லியிருக்கான், உறக்க சொல்லல, வேற யாரும் கேட்க கூடாது. எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கலிங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், விஸ்வநாதத்துல ஒரு கதை இருக்கு. அவர் என்ன பண்ணார், இந்த இதை பார்த்துட்டு இருந்தார். அவர் பல இடத்துக்கு போகக்கூடியவர், அப்படி எப்படி ட்ரிப் ஆட்டம் போவார், நரகலோகத்துக்கு போனார், பாப்பம் பண்ணிட்டு போல பல லோகத்துக்கு இப்படி ஜாலியா போயிருந்துக்கூடிய ஒரு பிரபாவம் அவருக்கு உண்டு. ஆனா அவர் இப்படி நரகலோகத்துக்கு போனா அப்பதான் இந்த யமதர்மராஜன் அவர் தூதர்கள் கிட்ட காதோட சொல்லிட்டு இருந்தார் இந்த விஷயத்த. தூதர்களும் சரின்னு சொல்லிட்டா, இவர் அதை பார்த்தா எது வெடிக்க நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யம தூதர்கள் எல்லாம் கிளம்பின அழியோ, அவ கிட்ட போய் இந்த கலைஞர் கேட்டார், ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களே, உங்க தர்ம உங்க ராஜா ஏதோ ரகசியம் உங்க காதல சொன்னாரு, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டார். உடனே அவளும் அப்படி சொல்லிட்டான், அவர்கிட்ட இப்படிதான் எங்க ராஜா சொன்னார், எங்க காதோட கூட்டு பரிகர மதுசூதன பிரபன்னான் பகவத் பக்தர்களை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கா, அதனால நாங்க வைஷ்ணவர் கிட்ட போக மாட்டோம் அப்படின்னுட்டான். அவருக்கு கலிங்கருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே கலிங்கர் என்ன பண்ணார், அப்படி பல லோகத்துக்கு போயிட்டு போய் ஒரு நாள் வந்து கீழே வந்து பிதாமகர் பீஷ்மர் இருந்தார். அவர் கலைஞர்கிட்ட என்ன விசேஷம் என்னன்னு பல விசேஷங்கள் கேட்கும்போது பீஷ்மர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ்ணு புராணத்தில் இது இருக்கு. இந்த பீஷ்மர் கிட்ட சொன்னார், பீஷ்மர் நூத்தத்தை சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியும்படியாக இது ஆயிருக்கு. அதனால இது பெருமாளே பண்ண ஏற்பாடு. ஆனா இப்ப இதுல இன்னொரு கேள்வி வரும், என்னன்னு கேட்டான்னா, இவன் வந்து தன் தூதர்கள் கிட்ட காதோட ரகசியமா சொன்னான், அதை கேட்ட உடனே கலிங்கர்கிட்ட அவ சொல்லிட்டா அப்படின்னு கேள்வி என்னன்னு கேட்டா, கலிங்கர்கிட்ட அவ ஏன் சொன்னான், கலிங்கர் கேட்டா விட அதெல்லாம் சொல்ல முடியாது போய், அதெல்லாம் எங்க தர்மராஜன் எங்க காதோட சொல்றதா நாங்க வெளியில சொல்ல முடியாது, காதோட சொன்னா ரகசியமா தான் இருக்கணும், அதுவே வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லாம இல்லையோ. அவ அப்படி சொல்லல, கலிங்கர் கேட்டா அவர்கிட்ட சொல்லிட்டான். அது ஏன் சொன்னா அப்படின்னு கேட்டான்னா, அவ அந்த கலிங்கரை பார்த்தா அவர் பரம பகவதரா இருந்தார், வைஷ்ணவரா இருந்தார், வைஷ்ணவரா இருந்து திருமணம்லாம் எடுத்து ஆச்சரியமாக இருக்க. அதனால யம தர்மராஜா என்ன சொன்னார் அப்படின்னா, வைஷ்ணவர்கள் எனக்கு ராஜா அப்படின்னு சொன்னாரா, அதனால இவர் என்ன பண்ணா அந்த கலிங்கர் வந்து இப்படி கேள்வி கேட்ட உடனே அவரை கை கூப்பி உடனே பதில் சொல்லிட்டான். அவருக்கு நேர் பதில சொல்லணும், நேர்மையா வைஷ்ணவர்கிட்ட நேர்மையா பழகணும், வைஷ்ணவர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். முன்னாடியே நம்ம பார்த்தோம், நம்ம திருவாராதனமே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஜபமே பண்ணிட்டு இருந்தாலும் சரி,
நடுவில் வயசுவர்கள் ஏதாவது கேட்டா பதில் சொல்லணும். அவளோட பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அவளை அனாதரம் பண்ணக்கூடாது. நான் பெருமாள் ஆராதம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க சொல்லக்கூடாது. அவள் கொஞ்சம் என்ன கேட்டா ஒருத்தர் பேசும்போது பதிலுக்கு நாம பேசுறோங்கிறதே அவளை பண்ற உபசாரம். அது ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்கும் போது அவளோட பேசாம இருக்குங்கிறது அவள் கிட்ட பண்ற அபசாரம் இல்லையா. உபசாரம் அப்படின்னா பெரும கையாலாம் பண்றதும் இல்ல, வார்த்தையால உபசாரங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்போ அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லாட்டா அவளுக்கு அவமரியாதை பண்ணதாகும். அப்ப நான் பேச மாட்டேன் ஆதா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இவருக்கு அவமரியாதை ஆகும், அது பாகவத அபசாரம் ஆகும். பாகவத அபசாரங்கிறது மோசம். பகவானுக்கு ஆராதனை பண்ணவனா இருந்தா கூட பாகவத அபசாரம் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி பாத்துருக்கோம். அதனால இந்த யமதூதர்கள்லாம் பார்த்தா கலிங்கர் வந்து கேட்ட உடனே கலிங்கர் வைஷ்ணவரா இருக்க அப்படின்னு அவர் என்ன விசேஷம் உங்க ராஜா உங்க காலையில் சொல்லிட்டு இருந்தாரு அடியேன் அப்படின்னு கை கூப்பி அந்த விஷயத்த அப்படியே சொல்லிட்டார் அவர்கிட்ட. ஆக இந்த விஷயமும் ஒரு வைஷ்ணவர் மூலமா தான் நமக்கு வந்தது. அவர் தான் பித்தாமகர் பீஷ்மர் கிட்ட சொன்னார், அவரும் வைஷ்ணவர் தியானம் பண்றவர். இப்படியாக இந்த விஷயம் லோகத்துக்கு தெரிஞ்சது. ஆக என்ன விஷயம் கேட்டானா, முக்கியமான விஷயம் என்ன சொல்றனா, பாபம் பண்ணா நரகம் கிடையாது, சரணாகதி பண்ணா பாபம் பண்ணா நரகம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, இந்த ஜென்மத்திலேயே ஏதோ சின்ன தண்டனை எல்லாம் கொடுத்து எம்பெருமான் இவர்களை சரியாக்கி விட்டுடுவான் அப்படிங்கறதுதான் இது. இந்த விஷயம் 883வது திருநாமத்துல ஆஜாத்தினங்கே கட்டின பிரபன்ன நரகாப்பிரியா அப்படிங்கறதுனாலே தெரிஞ்சது. அடுத்த விஷயம் அடுத்த திருநாமத்திலே பிரபன்ன புத்தி பூர்வை ந பிராயசித்த விசேஷவிது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு பிராயசித்தம் பண்ணணும் பிராயசித்தம் பண்ணணும் சொல்றீரே, என்ன பிராயசித்தம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், முதலான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்ற. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டா பிராயசித்தம் பண்ணணும்னு ஆயிடுச்சு, இப்போ பிராயசித்தம் பண்ணாதா தண்டனை கிடைக்கும் லகு தண்டனை கிடைக்கும் ஆயிடுச்சு. ஆனா சரணாயிருந்தோன்னு என்ன பண்ண என்ன பாபத்துக்கு எந்த பிராயசித்தம் பண்ணணும் அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதையெல்லாம் அடுத்த திருநாமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.